ஹாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னும் ஒரு சிம்பிள் ஐட்டில் வரும் ரெசிபி ஐட்டம் தொல்லை. அது சார்த்த சாயத்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடியாக கோவாட போல் தரும் ரெசிபி. பாலப்பத்த ரெசிபி. பாலப்பந்தும் அங்கங்கில ஸ்டைல் எல்லோரும் ஆக்குறாரு. அப்போ நான் எங்கன்னா பாலப்பா ரெடி ஆக்குறேன்ட்டு நோக்கம். அதுக்கு முன்னாலும் நல்ல சேனல் ஆறேங்க, சப்ஸ்கிரைப் ஆக்கான்ட்டு நல்ல விளாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் நோக்குறேன்ட்டாங்க. நல்ல ப்ளாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் லிங்க் இஸ்டாக வரும் டாங்க. நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கோரும். பின்ன முட்டூரில் பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கோரும். அசர்த்த சாயத்து நாங்கள் வேகமே ஆக்கோ கவர போல் தெரியும் ரெசிபி. பின்ன பாலப்பந்து ஹையஸ்ட் ஆளுக்கு இஷ்டம் இருக்கிறோம். அப்போ நாங்கள் பாலப்பா எங்கே நாக்குறேன் தான் நோக்க. ஃபஸ்ட் ஒரு பவுலுக்கு மைதா நானோட ஒரு 5 டேபிள்ஸ்பூனில் தர மைதா எடுத்துட்டுறேன். பின்ன 3 டேபிள்ஸ்பூனில் தர கடலைப்பொடி. கடலடை பொடி இல்லைன்னு தயங்கு ஒரு 7 டேபிள்ஸ்பூனில் தர மைதா மேடு வரும். கடலடை பொடி இட்லங்காவும். அப்போ இன்னிங்கு 3 டேபிள்ஸ்பூனில் தர கடலடை பொடி. பின்ன 2 டேபிள்ஸ்பூனில் தர அரைடை பொடி. இது நாங்கள் 10 பிண்டியெல்லாம் ஆக்குறல்லே அரை பொடி, அது நானோட 10 பொடியை யூஸ் ஆக்கிட்டுள்ளேன். 2 டேபிள்ஸ்பூனில் தர 10 பொடி. பின்ன தெல்லு டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பும் சொம்மைடண்டா ஒரு தெல் இட்டேங்க மையவும். பின்ன கலருக்கு தெல்லு மஞ்சளை பொடி. இப்போ அந்த கலரெல்லாம் ஹையஸ்டால் யூஸ் ஆக்கல. அப்போ நானும் யூஸ் ஆக்கலன்ட்டு எல்லாம் எப்போ எங்கள் ஒருக்கா யூஸ் ஆக்குறேன். ஹையஸ்ட் எது யூஸ் ஆக்கல. அப்போ தெல் கலருக்கு வேணிட்டு நான் மஞ்சளை பொடிட்டுறேன். நீங்கள் பேண்டன் தேங்க ஸ்கிப் ஆக்கிங்க இத்து. பின்ன தெல் ஏலக்கீரை பொடி மிட்டுறேன். பின்ன தண்ணி வீத்திட்டு நாங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிங்க இத்து. அப்போ தண்ணி வீத்தம் பொத்துக்கும் ஒர்க்கமே வீத்திட்டு நாங்கள் மிக்ஸ் ஆக்குற பேண்டை நமக்கு தண்ணி யாரமே ஆகிடும். நாங்கள் நோக்கிட்டு நாங்கள் ஒரு 2 3 பக்கம் ஆக்கிட்டு தண்ணி வீத்திட்டு மிக்ஸ் ஆக்கிங்க இத்து. அப்போ செம்மை தெலுப்பும் வேண்டாம், தெல்லு திக்காயிட்டு இக்கட்டு. பேட்டர் நமக்கு தெல்லு திக்காயிட்டே இக்கட்டு. அப்போ நாங்கள் இதில் கரெக்ட் நாங்கள் மிக்ஸ் ஆக்கோம். பிற மைதா 1/8 திந்திங்க நமக்கு அது வேகமே மிக்ஸும் ஆகிடும். கடலடை பொடின்னு டைங்கு தெல்ல டைம் எடுக்கிற. அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிட்டு எடுத்தேன். இதே ஒரு சைடில் வைக்கா. இப்போ நானோட ரெடி ஆக்குறேன் 3 பாலடை பாலப்பான். அப்போ அதுக்கு அத்தனை நான் அந்தாச்சில் நான் பிட்டும் ரெடி ஆக்கிறேன். இப்போ நாங்கள் பாலடை கரெக்டு கட்டாக்கி எங்கே இத்து. பாலை நாங்கள் தோல் எடுக்கான்ட்டு இங்கே கட்டாக்கி எங்கே நாங்கள் கரெக்டு நாங்கள் கட்டாக்குகோ ஓடிச்சு. நீங்கள் பாலடை தோல் எடுத்து நாங்கள் அதை கரெக்டு கட்டாக்குகோ இல்லைதா. இது இப்போ நான் ஒன்று ஃபுல் இங்கே நம்ம கட்டாக்குறேன். பின்ன ஜென்ரலாக கட்டாக்கிட்டு செரியோ செய்தல் நான் கட்டாக்குறேன். இது ஒன்றும் உத்தத்திலே கட் சேர்ந்து. பின்ன பாலடை நாங்கள் தோல் எடுக்கான்ட்டு இங்கே கட்டாக்குறீங்க நமக்கு வேகமே கட்டாக்குகும் ஆகிடும். வேகமே கட்டாக்கி தடுக்க எத்தனை பாலேந்தேங்கும். பின்ன பாலப்பந்து எல்லாருக்கும் ஹையஸ்ட் ஆளுக்கு இஷ்டம் மேய்க்கிற ஆறு இஷ்டம் இல்லைன்ட்டு எதுவும் மிக்கல. பின்ன நமக்கு அது வேகம் ரெடியாக கோகம் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தேங்கம்மா நமக்கு வேகம் வரும் பாலப்பா ரெடியாக. பின்ன நமக்கு நீர்லி பஜ்ஜி அங்கேருந்து நமக்கு வேகமே ரெடியாக கோகம் ஆகிடும். அப்போ அசார்த்த சாயத்து நமக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை தேங்க. நமக்கு வேகமே ரெடியாக கோகம் பழுத்தது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இல்லைங்க நான் டெய்லி விலாக் ஆக்கும் போதுக்கு ஒரு ரெசிபியில் நான் அதுக்கே ஆட் ஆக்கிட்டுருந்தேன். செப்பரேட் எந்த நான் ரெசிபிரும் இட்டோ இல்லைன்னு சொன்னீங்க. சும்மா கொரோடி விளாக்ஸ் இடம்பத்துக்கே அதில் ஒரு ரெசிபி மேடக்கிட்டிருந்தேன். இன்று நான் செப்பரேட் ஒரு ரெசிபி மீட்டுறேன். பிறகு நான் விளாக்ஸ் ஆக்கிற முன்னால் எல்லாம் ஹையஸ்ட் எடுத்து நான் ரெசிபிஸ் ஆக்கிட்டிருந்தேன். நான் யூடியூப் சேனல் இங்கே போய்த்து சக்காக்கித் நோக்கோ எல்லா ரெசிபிஸும் உண்டு. ஹையஸ்ட் ஆயிடுத்து பிரியாணி மந்தி நெய்ச்சோறு அங்கேது ஹையஸ்ட் எடுத்து நான் ரெசிபிஸ் இட்டோன்ட்டிருந்தேன். விளாக்ஸ் வந்து அத்தனை இட்டோ இல்லாமத்து டெய்லி விளாக் எல்லாம் அது இப்போத்துக்கு நான் தெரியல. டெய்லி ப்ளாக்ஸ் எல்லாம் இடோக்கு ஸ்டார்ட் ஆக்கேன். நான் ரெசிபிஸ் இட்டேங்கும் அத்தனை ஒரு வியூஸும் கிட்டி உண்டிலாம் ஒன்றொன்றுக்கு மாத்திரம் வியூஸ் கிட்டி உண்டிருந்து. பின்ன நான் நோம்பிலாம் ஹையஸ்ட் ஆகிட்டு நான் எல்லா ஸ்நாக்ஸும் ஜூஸும் பின்ன சும்மா ஐட்டம்ஸில் ரெசிபிஸ் எல்லாம் நான் இட்டுறேன். அத்தனை ஒரு வியூஸ் இல்லாமத்து அது இப்போ ப்ளாக்ஸ் இட்டுறது கொண்டு தெல் வியூஸும் உண்டு. அதுக்கு நான் ஒரு ரெசிபிஸும் அங்கேனவே ஆட் ஆக்கி உண்டிருந்தேன். அங்கே இந்த பாலெல்லாம் கட்டாக்கிட்டு ஆயிட்டாலே என்னங்காதிர தோல் சைடில் எடுத்தேங்க இது ஈஸியில் நமக்கு தோல் மெடுக்கோக விடும். இப்போ நாங்கள் அதை பிட்டுக்கு முக்கிட்டு எண்ணெய் கிட்டுட்டு காய்ச்சி தடுத்தேங்க இத்து. அப்போ நீங்கள் விளாக்ஸ் நோக்கிட்டு எங்கன்னு சப்போர்ட் ஆக்குதாரு அங்கனமே ரெசிபிஸும் நோக்கிட்டு சப்போர்ட் ஆக்குவரும். ஸோ நீங்கள் ரெசிபிஸ் இட்டு எங்கள் ஹையஸ்ட் ஆகிட்டு நோக்கும் இல்லை அதில் ஒரு 2K பின்ன 3K 4K அங்கே வியூஸ் பண்ணுங்கண்ணா விளாக்ஸ் அல்லிட்டேங்க. இதுக்கு அதில் ஒரு பாதி போலும் பண்ணல வியூஸு. அதுக்கிட்டு நான் அதுக்கு ஆட் ஆக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெசிபி சிம்பிளாக வரும். பின் நான் நோம்பிலெல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ஒரு ரெசிபிஸ் எல்லாம் நோக்கித்து ஃபஸ்ட்டுக்கு நான் ட்ரை ஆக்கிது. பின்ன நான் அதை வீடியோஸ் எடுத்துட்டு இட்டும் தள்ள இருந்தேன். அதிக நோக்கிட்டு எங்கே போய்த்து சக்காக்கிட்டு நோக்குறோம்.
அப்போ இதை ஒரு சைடில் காயம் ஊற்றுவோம்னாங்க. இன்னொரு சைடு வாங்கினமே திருச்சிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் காய்ச்சங்காய்த்து, லோ ஃப்ளேமில் வச்சுங்கிறது எண்ணெய் குடிக்கிற சான்ஸ் மிக்கிறோம். பின்ன நாங்கள் அரை பொடி இட்டது கொண்டு நாங்கள் அதனால் ஒரு கிறிஸ்பி ஐட்டம் மிக்கிறோம். பின் அது எண்ணெய் குடிக்கல திறந்தும் நல்ல டேஸ்ட்டு மாவிடும். நல்ல ஒரு கிறிஸ்பி ஐட்டம் மிக்கிறோம் அரை பொடி இடுறது கொண்டு. இல்லைங்க நீங்கள் அரை பொடி வேணாம் தேங்க, அதில் நீங்கள் ஸ்கிப் ஆக்கிங்க ஆயிடுத்து. மைதம் பின்ன கடலர் பொடி இட்டுருக்கீங்க, நீங்கள் இனிமேல் ரெடி ஆக்கிங்க ஆயிடுத்தும். பின்ன நான் பாலாப்பத்துக்கு பிட்டு ரெடி ஆக்கும் போதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எத்திர பந்தர் இட்டுறேன். அதை சொல்லுக்கு மறந்துட்டேன். இப்போ நான் லாஸ்ட்டுக்கு எல்லாம் எடிட்டிங்கில் ஆக்கிட்டு நோக்கும் போதுக்கு பந்தர இட்டுறது காட்டிடுறேன். எங்கள் சொன்னுட்டில நான் அதைங்க ஆட் ஆக்கிங்க ஆயிடுத்து பந்தர. அப்போ நாங்களும் சிம்பிளாகும் ஒரு ஈஸியாக வரும் பாலப்பா ரெடி ஆயிரும். ஏ ரெசிபி நீங்கள் இஷ்டாயிருந்தீங்க ரெண்டு சேனல்லோ சப்ஸ்கிரைப் ஆக்கோரும், மட்டும் பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கோரும். பின்ன நீங்களோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆக்கோரும். நெக்ஸ்ட் இன்ஷால்லா நல்ல ஒரு ரெசிபியோட வீடியோ மாய்த்து இல்லைங்க ப்ளாக்ஸில் வீடியோ மாய்த்து பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.